வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் மஞ்சுளா ரவி. இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த மாதிரி மூணு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை, குட்டி குட்டியாக இருக்காங்க பெரிய வெங்காயம். ஸோ இந்த மூணு வெங்காயத்தை நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா விட்டாச்சு. இதில் நாம் இப்போ தட்டி வச்சேன், நான் தட்டி வச்சுருக்கேன் சோம்பு, அதை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணோம் இல்லையா, மூணு வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பொண்ணுமே வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதி வந்துடுச்சு. இதில் நான் கழுவி வச்சுருக்க இந்த கருவாடை இதில் சேர்த்துட்டு போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாகவே போடுங்க, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். இப்போ இது நல்லா சுருண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு, அவ்வளோதான். இப்போ எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுருக்காங்க. ஸோ நம்ம கருவாடு தொக்கு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுட சுட சாப்பாடு போட்டு இந்த கருவாடு தொக்கு போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.